வணக்கம். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் இவங்க மத்திய அரசுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2030க்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸே வந்து நம்மளோட ஏற்றுமதியை $1 trillion அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரப்போசலுக்கு கீழே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸில் பெரிய அளவு 2030க்குள்ளே பெரிய அளவு ஏற்றுமதி வளரும். ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷனில் கொஞ்சம் தெளிவில்லாமல் ஒரு சிந்தனையிலே இருக்கவங்க வந்து இந்தந்த ப்ராடக்ட் நான் லிஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ண முடியுமா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே வருமா அப்படின்றத பாருங்கள். இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பண்ணுறது, குறிப்பாக இந்த ஃபியூவல் மாதிரியான இதெல்லாம் வந்து அம்பானி மாதிரியான ஆள்கள்லாம் பண்ணுறது. ஸோ அதை விட்டுறலாம். நம்மளால் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ண முடியும், அதையும் இதில் வந்து அதாவது சாதாரண ஏற்றுமதியாளர்களால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது. அதுக்காக வேண்டி தான் இந்த லிஸ்ட்டை வந்து நான் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸு, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸு, அதுக்கடுத்து வாகனங்கள், டூ வீலர் ஃபோர் வீலர் மாதிரியான வாகனங்கள். ஸோ இந்த மூணுமே வந்து சாதாரணமாக எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அதுக்கடுத்து பிளாஸ்டிக், அதுக்கடுத்து ஃபர்னிச்சர், அதுக்கடுத்து டெக்ஸ்டைல்ஸ். இந்த மூணும் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு நாம் சாதாரணமான ஒரு ஏற்றுமதியாளர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த 6 செக்டாரும் வந்து ஒட்டுமொத்த $1 trillion பாதி வந்து பாதி ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி பாதி 50% பேலன்ஸ் 50% என்ன அப்படின்னா, எரிபொருள், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அப்புறம் டிஃபென்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த ப்ராடக்ட்டு, சாஃப்ட்வேர், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மீதி பாதியில் வந்து வருது. ஸோ இதில் பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், டெக்ஸ்டைல்ஸ், இது வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட எல்லோரும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் இதில் லாபம் இருக்காது, குறைஞ்ச லாபம் தான் இருக்கும். ஆனால் இதனுடைய எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவில் 2030க்குள்ளே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து $1 trillion வந்து ஹிட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கண்ட்ரீஸ் பார்க்கலாம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா என்னென்ன கண்ட்ரீஸில் நாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டை இந்த கண்ட்ரீஸில் விற்க முடியும் அப்படின்றத பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கண்ட்ரீஸ் சைனா, யுஎஸ்ஏ, இந்தோனேஷியா, ரஷ்யா, அர்ஜென்டினா, உக்ரைன், இந்த நாடுகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது போக எஃப்டிஏக்கு வாய்ப்புள்ள இப்போ நிறைய நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி மத்திய அரசு பேசிகிட்டு இருக்காங்க. சில இது சைன் ஆகிருக்கு. ஸோ அதையும் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் யுஎஸ்ஏ முன்னாடியே சொல்லிட்டேன். யுஎஸ்ஏக்கு வந்து நம்ம எஃப்டிஏ வந்து சைன் பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட அமலுக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அது போக யூகே, நான் இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த வருஷத்தில் பிகினிங்கில் வந்து இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து கனடா, யூரோப் யூனியன் கண்ட்ரீஸ், ஒரு சில கண்ட்ரீஸில், யூரோப் யூனியன் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து எஃப்டிஏ ஃபைனல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஜிசிசி கண்ட்ரி, ஜிசிசி கண்ட்ரீஸ்னால் குளோபல் சாரி கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பஹ்ரைன், குவைத்து, ஒமான், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடட் அரபு எமிரேட்ஸ், இந்த கண்ட்ரீஸ் தான் வந்து ஜிசிசி கண்ட்ரீஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸோடையும் நாம் எஃப்டிஏக்காக பேச போகிறோம். நிறைய ப்ரப்போசல்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் இந்த செக்டாரில் உள்ள ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2030க்குள்ளே பல மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ டிஃபென்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம். டிஃபென்ஸோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு $1 trillion அளவுக்கு போன வருஷம் இருந்தது. ஸோ அதை வந்து டார்கெட்டாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா $5 billion அளவுக்கு இந்த வருஷம் கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1.5 கொண்டு வர்றது அப்படின்றது பெரிய ஜம்ப்பாக உங்களுக்கு தெரியலாம். நம்ம வந்து இந்த பிரமோஸ் ஏவுகணையை வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அது ஒரு பெரிய ஆர்டர் இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்க்கும்போது $5 billion வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2030க்குள்ளே இது இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டு $10 billion போகணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி செய்யும்போது $1 trillion அப்படின்றது வந்து நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கனவு. 2030க்குள்ளே நாம் இதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, டிஃபென்ஸோட க்ரோத் வந்து 2030க்குள்ளே நம்ம வச்சுருக்கிற டார்கெட்டை விட
ரெண்டு மடங்கு ஆக போகுது. ஸோ இதே மாதிரி பல பொருட்கள் இப்போ ஃபர்னிச்சரோ அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் எக்ஸ்போர்ட், அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். மத்திய அரசு ஒரு 5000 கோடியில் கர்நாடகாவில் ஒரு பிளாஸ்டிக் பொம்மைகளுக்காக ஒரு பார்க்கை க்ரியேட் பண்ணுறாங்க. இது போக பிளாஸ்டிக் பார்க்ஸ் அப்படின்னே இந்தியாவில் கிட்டத்தட்ட 11-12 பார்க்ஸோ இருக்குது. அதில் ஒரு 6-7 வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு செக்டாரு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே மார்ஜின்ஸின் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வால்யூம் வந்து பெருசாக இருக்கும். அல்டிமேட்டாக வால்யூம் அதிகமாக பண்ணும்போது நமக்கான மார்ஜினோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 7% வந்து 7% லாபத்தில் நாம் ஹியூஜ் குவான்டிட்டி பண்ணும்போது அல்டிமேட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். அதான் இதில் உள்ள கான்செப்ட். ஆனால் ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஏன்னா தின் மார்ஜின் அப்படிங்கும்போது நாம் கொட்டேஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணும்போது தான் வந்து ஆர்டர் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக அதை பிளான் பண்ணணும். ஷிப்மெண்ட் டிலே ஆகிடக்கூடாது, கரெக்டாக சொன்ன டயத்துக்கு எக்ஸ்போர்ட் எது ஷிப்மெண்ட் பண்ணிடணும். ஸோ இதில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் நடந்தால் கூட அது நம்ம லாபத்தில் கையை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு இந்த பிஸ்னஸை பண்ணும்போது நாம் பெரிய அளவில் ஏற்றுமதியில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூடியூப் மூலயமா ஆட் ரெவன்யூ, அதாவது யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது மூலயமா நமக்கு ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆட் ரெவன்யூவை அப்படியே பின்னாடி தள்ளிட்டு அதை ஒரு முக்கியமாக பார்க்காம யூடியூப் சேனல் வந்து பிஸ்னஸ்க்காக எப்படி பயன்படுத்தலாம், உலகத்தில் பல நாடுகளுக்கும் நாம் யூடியூப் சேனல் மூலயமா நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை எப்படி விற்பனை செய்கிறதன் மூலயமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு விரிவான கோர்ஸ் வந்து மார்ச் மாதம் நடக்க இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு யூடியூப் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க, பார்த்துட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம்.